ஸோ அடுத்ததாக டான்ஸ் பர்ஃபார்மன்ஸுக்கு யார் வருதுன்னு பார்த்தீங்கன்னா தாமரையின் பார்த்தசாரி தான். ஸோ அவங்களோட அந்த கெட்டப்பே சூப்பராக இருந்தது. ஸோ அந்த கெட்டப்க்கு ஏற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்குதா அப்படின்றது கேள்விக்குறியாக இருந்தது. ஸோ ஆனால் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்க்குள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க ஆடினது பார்த்தீங்கன்னா குலேபா சாங்குக்கு தான் டான்ஸ் ஆடினாங்க. ஆனால் அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ஆடினாங்க. எப்பவுமே தாமரை வந்து நல்லா பண்ணிடுவாங்க, பார்த்துக்கிட்ட அந்த எஃபெக்ட் கிடைக்காது. பட் இந்த பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா தாமரைக்கு மேலே பார்த்து நல்லா பண்ணாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சில இடத்துலலாம் அந்த பல்ட்டி அடிக்கிற ஸ்டெப்ஸ் நிறைய இருந்தது. ஸோ அதெல்லாம் ஒரு அழகா பல்ட்டி அடிச்ச விதமா இருக்கட்டும், ஒரு இடத்துல ஒரு ஆளை பேலன்ஸ் பண்ணி அப்படியே ரொட்டேட் பண்ணி நிக்கணும். ஸோ அந்த இடத்துல ரொட்டேட் பண்ணி நிக்கிற விதமா இருக்கட்டும், ஸோ அதுவும் அவள் ஹைட்டுக்கு அவளை வெயிட்டை வச்சுக்கிட்டு பண்றது ரொம்ப கஷ்டம். அதை சூப்பரா பண்ணியிருந்தாருங்க. சான்ஸே கொடுக்குறது அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணியிருக்காரு. பார்த்து எஃபெக்ட்ஸ் போடுறாரு, பட் ஒரு சில இடத்துல ஸ்டெப்ஸ் மறக்கிறது இருக்குது. பட் இருந்தாலும் அவர் ஏஜுக்கும் அவர் இதுக்கும் இந்த அளவுக்கு பண்றது பெரிய விஷயம். அதை சூப்பரா பண்ணி முடிச்சிருக்காரு பார்த்து. ஆனா தாமரை நல்லா பண்ணாங்க, பார்த்த அளவுக்கு பண்ணாங்களான்னு கேட்டா இல்ல. சோ அதுல என்ன பண்ணாங்க, அதுல ஒரு கான்செப்ட், அந்த காட்டுவாசி பொண்ண கல்யாணம் பண்ணணும்னா இந்த உலகத்தை சுத்தி வரவங்க தான் கல்யாணம் பண்ணணும்னு கான்செப்ட் வச்சிருந்தாங்க. சோ அதுல வந்து பார்த்து என்ன பண்ணாரு, அந்த தாமரையே சுத்தி இந்த பொண்ணு உங்க பொண்ணுதான் என் உலகம்ன்ட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ற மாதிரி பண்ணாங்க. சோ ஓவராலா டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. சோ ஆனா பார்த்துக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும் அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டதால. சோ அந்த கமெண்ட் செக்ஷன் வரும்போதும் பாத்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் மேம் சொன்னாங்க சூப்பரா இருந்தது, கலர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ், கலர்ஃபுல் காஸ்டியூம்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. ஆனா பார்த்தும் நீங்க நிறைய எஃபெக்ட்ஸ் போட்டிருக்கீங்க, அந்த ரொட்டேஷன் எல்லாம் இதெல்லாம் சூப்பரா பண்ணிருக்கீங்க. சோ இன்னும் கொஞ்சம் இருக்குதே, சோ அந்த கம்ஃபர்ட் லெவல்ல இருந்து வந்துருங்க, ஷோ எண்டுக்கு போது சீக்கிரம் வெளியே வந்துருங்கன்னாங்க. அதே சதீஷ் மாஸ்டர் சொன்னதுதான், அந்த ரொட்டேஷன் எல்லாம் எப்படி பண்ணீங்கன்னு பார்த்து ஒரு சில இடத்துல ஸ்டெப்ஸ் மறந்தாலும் அதெல்லாம் இதெல்லாம் தெரியல, அந்த அளவுக்கு இந்த ரொட்டேஷன் அந்த பல்ட்டி எல்லாம் போட்டு சூப்பரா பண்ணிட்டீங்க. சோ இந்த விஷயத்த நீங்க ராஜுபாய் கூட பண்ண முடியுமான்ட்டு ராஜுபாய் கிட்ட பண்ண போனாங்க. ராஜுபாய் கூட பண்ணும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டேக் போச்சு. ஸோ அவர் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணாமல் ராஜுபாய் மிஸ் பண்ணிட்டே இருந்தார். கடைசி டைம் பிடிக்க போகும்போது என்னாச்சுன்னா, ஸோ ராஜுபாய் நெஞ்சிலேயே பார்த்து இடிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ பார்த்துவோட அந்த மேரேஜ் ஆகலைன்னு சொன்னாங்களே அடுத்து வரப்போகுது. ஸோ அடுத்து அதில் என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்து நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கணும் ஒரு வேலை அப்படின்னு நினைச்சிங்கன்னா, ஸோ இந்த வீடியோக்கிலேயே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்ல போய் பாருங்க, ஃபுல் வீடியோ அவைலபிள் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.